ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் அதாவது டிசைன் விலையில் வந்து ஒரு கடையில் மட்டும்தான் இது வரைக்கும் நான் கிரில் வந்து வாங்கி சாப்பிட்டதே இல்லை. அந்த அதாவது இன்னொரு கடைகள் இருக்கலாம், அதாவது ரொம்ப வருஷமாக இருந்து இன்னும் வாங்கி சாப்பிட்ற கடைனா ஹைதராபாத்னுட்டு ஒரு கடை. ஆக்சுவலாக எங்கள் ஊரில் ரெண்டு இல்லை மூணு ஹைதராபாத்னுட்டு ஒரு இது உண்டு. பிள்ளையார் கோயில் இறக்கும் அப்படிம்பாங்க, நவலடிக்கு போகிற ரோடு, அது அந்த ரோட்டில் உள்ள கடையில் தான் இன்னும் வந்து நான் இந்த கிரில்லு வாங்கி சாப்பிட்றதுல பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ரைஸ் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கிரில்லு சாப்பிட போகிறோம், நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து வாட்டர் கிரில்லு எங்கள் ஊரில் தான் இப்படியே இல்லை, வெளியூர்லலாம் அப்படி இருக்கான்னு தெரில. வாட்டர் கிரில்னா ஒரு சில கடையில் தராங்க, சில நேரம் வெட்டி வச்சுருப்பாங்க, ஆஃப் கிரில்லாக இருக்கிறது அப்படி தராங்க. முழுவதில் வாட்டர் தர மாட்டேங்காங்க, ஏன் எதுக்கு என்னன்ட்டு கொஞ்சம் யாராவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னு தெரில, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரே வச்சுருந்தாங்க. ஓகே, கண்டிப்பாக அது ஏன்னு எனக்கு தெரில. மைக்கு வந்து ஒரு ஆடியோ ப்ராப்ளம், அது ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு கிரனேரா தான். யாருக்காவது அப்படி இருந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்பவே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டாக ஆகிட்டு இந்த விஷயத்தில். ஓகேங்களா, ஆஃபாக வாங்கிட்டேன், வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுத்து ஆகணும்ன்ட்டு ப்ரோட்டா சால்னா மயனேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன். அப்போ அவங்க ஓனர் இருந்தால் ஓகே, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணியிருக்கலாம், பட் அவங்க ஒன்று இது பண்ணிட்டாங்க. இது ஆஃப் கிரில்லு. ஆக்சுவலாக செஸ்ட்டு பீஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது, பிராய்லர் அவாய்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அந்த செஸ்ட் பீஸ் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே நல்லது, அதாவது ஃபேட் கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மி, அது ஹெல்த் பெனிஃபிஷியலாக சொல்லிடுவோமே நம்ம வீடியோவில் அப்படின்ட்டு இருங்க. ப்ளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பவுல்லாம் வேணும், நம்ம மைனஸ் அது வைக்கிறோமா ப்ளேட் பவுல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, நன்றி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. லைட் செட்டப் வந்து அந்த பழைய லைட் தான், பட் சார்ஜ் இல்லாமல் இருக்கும், அது மட்டும்தான் ஒரே ஒரு பெரிய குறை. கிரில்ல வைக்கிறதுக்கு பவுல் எடுக்கல பாருங்கள் வசதி. நான் மத்தியானத்தில் ஆக்சுவலாக சாப்பிடல. லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா இன்னொரு லொக்கேஷனில் தான் நான் உட்காந்து வழக்கமாக சாப்பிடுவேன். அதனால் ஸோ இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். லொக்கேஷன், லைட்டிங் செட்டப், இது ஒரு லைட் இருக்காதெல்லாம் அது ரிப்பேர் ஆகிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஓகே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பவுலே கிளியரேஜ் ஓகே. நம்ம வந்து செஸ்ட் பீஸும் ஒரு லெக் பீஸும் வந்துருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல குவான்டிட்டி தான். ஆனால் ஒரு சில கடையில் இல்லை, ஒரு சில கடை எங்கள் ஊரில் அவ்வளோவா நான் பார்த்ததில்லை, பட் மற்ற சைட்லலாம் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஓகே, எனக்கு இது ஓகே, நம்ம சைஸுக்கு இது கரெக்டு. மத்தியானத்துலேருந்து பசியில் கிடக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, அப்படி வச்சுட்டு திருப்பி இதை பேக் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது லெக் பீஸு, லெக் பீஸ் வந்து சாப்பிடலாம் தப்புள்ள. அது வந்துட்டு ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்க, ஜிம் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கிரில்லு சாப்பிட ஆசைப்பட்டோம், சாப்பிட வேண்டாம், மைனஸ்லாம் கொஞ்சம் கெடுதிதான்னு சொல்லலாம். சொல்லலான்னு கெடுதி தான், மைனஸ் நிறைய கேட்டேன், பட் எனக்கு என்னமோ நிறைய இருந்தாலும் தோணுது. ஒருவேளை இவ்வளோ நாள் ஆஃப் வாங்கிட்டு இன்றைக்கி கிரில்லு வாங்கினோடனே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோன்னு தோணுது, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பூண்டு ஸ்மெல் நல்லா தெரியுது, ஆனால் நல்லா லிக்யூடு கான்சிடென்ஸில் இருக்குது, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஒரு ஒரு மாதத்துக்கு திருப்பி புரோட்டா பிச்சு போடல பாருங்கள். ஆக்சுவலாக புரோட்டா பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க, நான் வந்து இட்லி தோசை மாதிரி தொட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு என்ன இது பண்ணுறேன், புரோட்டா இட்லியால் தின்னாங்க அப்படின்னு சொல்லுவான். அது என்னமோ தெரில, சின்ன வயசில் இருந்து அப்படி பழகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, கடையிலலாம் பிச்சு தான் போடுவாங்க, அதெல்லாம் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக வீட்டுக்கும் வாங்கியிருந்தேன் ஒரு 5 புரோட்டா, பட் பயங்கர பசியாக இருக்கேன், எத்தனை சாப்பிட போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம் எப்படி சாப்பிட முடியுது, எந்த மாதிரி இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. திருப்பி சாதன பக்கெட், ஒரு சில இடத்துலலாம் சட்னிலாம் கொடுக்காங்களாம், ஆனால் அதுவுமே எங்கள் ஊருக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அதாவது அன்னதானம் போடுவாங்கள்ல, அதில் வந்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, இன்னும் நல்லா இருந்துச்சு. அது அந்தளவுக்கு, அதாவது சட்னி வந்து நல்லா இருந்த பட்சத்தில், மற்றபடி சட்னி நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லு அடித்தாலோ இல்லை அந்த வாசம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஓகே, இப்போ எல்லாமே வந்துட்டு கிரில்லு புரோட்டா கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன ஒரு ஆங்கிளில் உட்காந்துருக்கு, இது கரெக்டாக. ஓகே, மைனஸ்
வீட்டில் நான் வந்து முன்னாடி செஞ்ச லாக்டவுனோட அந்த ஸ்மெல்லே லைக் இருக்குது. இந்த கோழியோட ஸ்கின், கிரில்லோட ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாகிருக்கு, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. மற்ற குறைச்சில் எதையும் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், டேஸ்ட் அப்படியே தெரியுது. எலுமிச்சைப்பழம் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, புரோட்டா எப்படி இருக்கும்னா, புரோட்டா வந்து புரோட்டா முன்னாடி சாப்பிட்டு இருந்த கடையில் இந்த கடையில் முன்னாடி சாப்பிட்ட எதோ டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க நண்பர்களே. இந்த மைக்கு வந்து என்னால் சத்தியமாக சோதனை சொன்னால் என்ன செய்யுது, ரொம்ப பாடுபடுத்துது என்னை கண்டிப்பாக. ஏன்னா எப்படி சொல்லுன்னா, கனெக்ட் ஆகும் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகுது. நேற்று கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும், ஒர்க்கிங்கில் இருக்கும், இப்பவும் கனெக்ட் ஆக மாட்டேங்க. வீடியோவே எடுக்க வேண்டாங்கிற டென்ஷனுக்கு போயிருந்தேன். சரி, கடைசியில் நமக்கு இதுதான் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு, சால்னா ப்ளஸ் புரோட்டா அப்புறம் கிரில் சிக்கனோட மயனஸ், ஆக்சுவலாக மயனாயிஸ் தான், கோபி சுதாகரான ஞாபகம். இப்போ கரெக்டாக நைட்டு 8 மணி. இந்த டைமோடு நான் இன்னும் சீக்கிரமாக தான் சாப்பிடணும்னு நினச்சேன். இந்த டைமில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஏன்னா இது நம்ம தூங்க வச்சிருந்தால தான் நான் 11 o'clockலாம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நெஞ்சில் பெயின் அப்படிலாம் வரும். அதுக்கு மேலே இது கொஞ்சம் இன்னும் ஒரு 6:30, 7 மணி அந்த டைம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. போட்டா போட்டா வெரி டேஸ்ட் வந்து எங்கள் ஊரில் விட எல்லா கடை மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரே மசாலா அப்படானா என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் உள்ள 99% கிரில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே ஓவராலாக நல்லாயிருக்கு. ப்ராப்ளமாக ஓகே, உங்கள் கடை தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. சூப்பர், நல்லாயிருக்கு. செஸ்ட் பீஸ் ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து ரொம்ப அவ்வளோவா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரளவு எண்ணெய் கூட அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனைஸ் நிறையா தான் இருக்குது. இங்கே வந்து ஹாஃப் வெல்லுக்கு விட கூட தான் தந்துருக்காங்க. ஏன்னா குவாட்டருக்கே இவ்வளோ தான் இருக்கும் இந்த பவுலோட அளவுக்கு மொத்தமாக பேக்கு. இது கொஞ்சம் கூடவே தான் இருக்குது. ஒரு நாளால் தம்ஸ் அப். நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ஹிந்திக்கார பையன் தான் அப்படின்னு சொல்லுவோம். வடக்கன் அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கிண்டலுக்கு அப்படி சொல்லலாம், பட் அவங்கள அப்படி சொல்ல வேண்டாம்னு தோணுது. அந்த ஹிந்தி பையன்ட்ட வந்து பையன்ட்ட வந்து யூடியூபர் அப்படி அப்படின்னு சொன்னேன். சும்மா யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கலாமா, கிளிப் கூட பார்த்து அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லவே எக்ஸ்ட்ரா மைனஸ் வந்தானான்னு தெரில. நாங்கள் கரெக்டாக அந்த ஒரு அண்ணா இருந்தாங்க, ஓனர் இல்லை, ஓனர் வேணும்னா தெரியும். அவங்க தான் ஆக்சுவலாக ஒரு 2 weeks இருக்கும். நான் அப்போ வந்து நான் கேட்டேன், நாங்கள் குவாட்டர்கள் கிடைக்குன்னா வா தம்பி தாரேன் அப்படின்னாருங்க. ஓன்கிட்ட சொன்னாலும் அது போட்டு ஃபோனை போட்டு தின்னாருன்னு சொல்லி சரி ஒரு ஆஃபே வாங்கிடுவோம். அந்த பையன் அந்த ஹிந்திக்காரத்தை பிடிச்சி வந்தேன், தம்பி எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணிட்டு வேணும். அவங்ககிட்ட சொல்லலை போல் எனக்கு நிறைய வச்சுட்டாங்க. அவ்வளோ மற்ற கடை கிரில்லு மாதிரி இருந்தாலும் இந்த கிரில்லு ப்ளஸ் இந்த சாம்பார் செய்யோ இந்த சால்னா ப்ளஸ் இந்த மைனஸ் போட்டு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்குது. நல்லா க்ரீமியான ஒரு இது, ஆனால் நல்லா லிக்யூடாக லிக்யூ, அதாவது க்ரீமி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு தண்ணி இருக்குதுன்னு சொல்ல முடியாது.
நல்லா இருக்கும். அது மேனஸ் நிறைய எடுக்கக்கூடாதுதான். என்ன பண்ண நாசம் எடுக்க முடியாது. அப்புறம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து இங்கே சாத்தாங்குளத்தில் யாக்கோபு ஹோட்டல் அப்படின்னாங்க. அங்கே க்ரில் சூப்பராக இருக்கும்டா, இங்கே இந்த ஊர் ஹோட்டலில் எங்கேயுமே அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு இருக்கான ஒரு நாள் வேணால் போய் சாப்பிடுவோம், அதுக்கும் ஒரு டைம் கிடச்சுன்னா போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணிடலாம். அதே மாதிரி டே டு டே எல்லாருக்கும் ப்ளாக்மே பண்ணணும்னு ஆசை. எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு லைஃபே விட்டுட்டணும்னு தோணுது. இந்த பிப்ரவரி 5 வந்தால் கடைசியாக 4வது வருஷம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். எப்படிலாம் ஆக போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன், அதை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாமல் ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக கேமரானா அந்த மோட்டோ ஒர்க் பண்ணுறது. அப்புறம் தான் தெரியுது நான் அதாவது கோப்ரோ வாங்கியிருக்கலான்ட்டு. கோப்ரோ மட்டும் வாங்கியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எல்லாத்துக்கும். ஒரு ஆகத்துக்குலாம் மோட்டோ விளக்கில் அதில் மோட்டோ விளக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்புறம் யூடியூப்பில் தான் சேல் பண்ணேன். போஸ்டர் ரைடர் வந்து அவங்களாம் இது பண்ணேன். அவங்களுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அந்தளவு ஒத்துல ப்ரோ அப்படின்ற மாதிரி, அதாவது வாங்க உடனே சொன்னால் நல்லாயிருக்காருன்ட்டு. ஒருத்தனா அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதை அந்த வெறும் கேமரா மட்டும் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் வீடியோ. ஆனால் அப்படி எடுத்தோன்னா லென்ஸு கொஞ்சம் நல்லா அடி வாங்கிற வேஸ்ட்டு. கோப்ரோவில் தனியாக ஒரு டெம்பர் கிளாஸ் வரும், அதை வச்சு ஆல்ட்ரெலாம் பண்ணலாம் நினச்சேன். அதே அது எவ்வளோ லைஃப்பில் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி போய் ஏமாந்து கீழே விழுந்து நீ போய் நிற்க. அதே சொல்லப்போமே எவ்வளோ போகும். நான் வந்து கொஞ்சம் ஃபோன் அடிக்டடு. இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து ஃபோன் பார்க்கணும் சாட மாட்டேன். எப்போ வீடியோ எடுக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினைக்கேன். அங்கே போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஓகே, பட் அடுத்த டைம் வந்து ஒரு நல்ல ஹோட்டல் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வீடியோ எடுக்கணும்னா ஃபோனில் விட கேமரா நல்லா இருக்கும். எக்ஸாக்டாக கோப்ரோ சூப்பராக ஆகும். அது மாதிரி நல்லா க்ரில்லுமே வந்து நல்லா. ஆக்சுவலாக க்ரில்லை பற்றி ஒழுங்காக பேசணும், மற்றதை பற்றி பேசிட்டு நல்லா. க்ரில் வந்து கரெக்டாக ஃப்ரைட் ஆகிடும். அதாவது இங்கே கரெக்டாக இருக்கும். ரொம்ப செல்லும் அதெல்லாம் அன்றைக்கான டைம் படி ரொம்ப பேன் ஆகிடும். அதை எலும்பு சதெல்லாம் வந்து ரொம்ப எரிஞ்சு ரொம்ப தீஞ்சு போகிற கண்டிஷன்கள் ஆகிடும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது இந்த கடையில் நல்லா இருக்குது. மற்ற கடைக்கு ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு இதில் மைனஸ் ஒரு சில கடையில் நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் அந்த பூண்டு மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு. ஆனால் அதுவும் ஒரு ஃப்ளேவர் தான். ஒருவேளை பூண்டு அதிகமாக போடுறதுனால அந்த ஆயிலோட எஃபெக்ட் கூட கம்மியாகலாம். அதே கூட ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் யோசிச்சுதான் லைட் ஆஃப் ஆகிட்டு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் எல்லாம் பண்ணிங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் லோக்கல்லே நிறையா பண்ணணும். பாப்போம், மோட்டோ வளாகிங்க்கு ஒரு கிட்டு கிடச்சிருக்கு. அதுபடி பண்ணிட்டோன்னா அந்த ஹோட்டலுக்கு போகிறது இங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்சல் வாங்கிட்டு இல்லை அங்கேயும் தான் சாப்பிட கூட எனக்கு ஓகே தான். அந்த மாதிரி சீக்கிரத்தில் பண்ணுவோம். நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இப்போது வரைக்கும் எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. 79 வீடு 80 வீடியோ நிற்கிறோம் சார். அந்தளவுக்கு எனக்கு நல்லா போய் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் உண்மையிலே வந்து சைஸ் நல்லா பெருசாக, மற்ற கடை ஒரு சில கடை தான் ரொம்ப சின்னதாக தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக இவ்வளோ தான் குவார்ட்டர் நாங்கள் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக குவார்ட்டர் தான் எடுத்துருக்கேன். இன்னும் குவார்ட்டர் அங்கே தான் இங்கே என்ன பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் நிறைய இன்னும் சாப்பிட வந்துட்டு நிறைய சூப்பர். இந்த ஒரு குவான்டிட்டியெலாம் அதிகமாக இருக்குது, உண்மையாக குவான்டிட்டி அதிகமாக. இவ்வளோ நேரம் கவனிக்கல. இப்போ பார்த்து பாதி பேசுறீங்க, இதுவே குவார்டர் கிரில் மாதிரி அந்த லெவலில் இருக்கு. குவாலிட்டி சூப்பர், குவான்டிட்டியும் சூப்பர்.